குருச்சரணம், பாத பூஜைக்கு உங்களுடைய பெயர், முழு முகவரி, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், பாதம் வரை தெரியக்கூடிய உங்களுடைய முழு போட்டோ ஆகியவற்றை 8825 8981 5 என்ற எண்ணுக்கு மட்டுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். நீங்கள் ஏற்கனவே ரேக்கி தீட்சை வாங்கியவர் என்றால் எஸ் என்று போட்டு அனுப்பவும். எனர்ஜி லிஸ்டில் பொருட்கள் மட்டுமே வாங்கியவர் என்றால் பி என்று எழுதி அனுப்பவும். இப்பொழுதுதான் புதிதாக சேர்பவர்கள் என்றால் என் என்று போட்டு 8825 8981 5 என்ற எண்ணுக்கு மட்டுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். குருச்சரணம். குருச்சரணம் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அருமையான குழந்தைகள், என்னுடன் கலந்த ஏக்கிய குழந்தைகள் மற்றும் இந்த உலக மக்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகள் பெற்று பெருவாழ் வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது 1122 11 22 அப்படிங்கிற ஒரு எண்ணின் மகிமை. ஒரு எண்ணை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு 25 வருஷம் ஆகும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போறதுன்னா அந்த 11 எடுத்துட்டீங்கன்னா அது சிவனுக்குரியது, 22 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ராகுக்குரிய நம்பர். ஒரு மனுஷனுடைய பண வருவாய் அதிகமாக்க, அது எப்படின்னா ஸ்டாண்டர்டா அதிகமாகணும், சும்மா போ அப்படி அதிகமாகறதில்ல, ஸ்டாண்டர்டா எப்பவுமே நல்லா வச்சுட்டு இருக்கிறதுன்னா அது இந்த 11 22 இந்த ஒண்ணு போகுது கண்ணுங்களா வாழ்க்கைக்கு. பேசாம பேக்கில் போட்டுக்கிட்டீங்களா, பழைய பணப்பெட்டில் வச்சிங்களா, இல்லை பெட்டுக்கடை வச்சு படுத்தீங்களா, சூப்பர் எஃபெக்ட். ஏன்னா இப்போ இதை வச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் இது 11 22 உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதே நான் தலைகளை வச்சேன்னா எப்படி இருப்பாருங்க, தலைகளை ஆகிடுதில்ல, யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ எனர்ஜிங்கிறது இப்படி வச்சா ஒரு எனர்ஜி, இப்படி வச்சா ஒரு எனர்ஜி, நான் இப்படி காட்டினா ஒரு எனர்ஜி, ரைட்டா இல்லையா, இப்படி வச்சேன்னா ஒரு எனர்ஜி, இது இந்த பக்கம் பார்த்துருக்கு இப்படி வச்சா ஒரு எனர்ஜி. அப்போ சக்தி வந்து எல்லாத்துலையும் இருக்கு அப்படிங்கிறப்ப சக்தி, அப்படிங்கிறப்ப சக்தி, ஒவ்வொரு பார்வையில சக்தி இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சக்தி இருக்குங்கிற மறந்துடக்கூடாது. நம்பர்கள்லயே மாஸ்டர் நம்பர்கள்னு இருக்கும், அது எப்படின்னா 11 22 33 44 55 66 புரிஞ்சுதா, 77 88 99 111 அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மாஸ்டர் நம்பர்கள் சொல்லுவாங்க. அதை பிரிச்சு நீங்க கூட்ட முடியாது. இப்ப 1 1 2 2 இதை கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, என்ன கரெக்டா 6 வரும், அப்படி கூட்ட முடியாது புரிஞ்சுதா. இது எப்படின்னா ஒரு மனுஷனுடைய உத்வேகத்தை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த நம்பர் புரிஞ்சிச்சா. உத்வேகத்தை கொண்டு 2 மாசம் நம்பர் இருக்கு. உங்க வாழ்க்கையில என்ன இந்த பிரபஞ்சம் பார்த்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சாலும் இந்த 1 நம்பர் கொடுக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இந்த 1 நம்பர் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கும். இது வந்து உண்மையும் உண்மை இது. அது மட்டுமல்ல இந்த நம்பர்ல என்ன வருதுன்னு பார்ப்போம் தான். இந்த நம்பர் வந்து என்ன பண்ணும், நீங்க ஏதோ கனவு உங்களை நிறைய இமேஜின் பண்ணுவீங்க, அந்த இமேஜினேஷன் வந்து என்னன்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட கலக்கணும். ஒரு பெரியவங்க யாரும் வந்து இருக்காங்கன்னா நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க அவங்க வந்து சிஎம் ஆயிருப்பாங்க, நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஹீரோ வந்து வந்து கிடைச்சிருக்கும், சான்ஸ் கிடைச்சிருக்கும். நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப அழகான மாப்பிள்ளை கிடைச்சிருக்கும். நான் பார்த்துருக்கேன் அழகில்லாத ஒரு பொண்ணுக்கு ரொம்ப அழகான மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாங்க, ரொம்ப அழகான பொண்ணுக்கு ரொம்ப சாதாரணமான மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாங்க. இது மாதிரிலாம் வாழ்க்கையில கிடைக்கிறது எப்படின்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி தான் காரணம். அப்ப இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி எடுக்கிறதுக்கு என்ன, அதுதான் என்ன நம்பர் புரிஞ்சிச்சா. இந்த நம்பர்கள் அடுத்தது கவலைப்படுறத நம்ம விடணும் இல்லையா, அதை விடுறதுக்கு இந்த நம்பர் புரிஞ்சுதா. பயங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு இந்த நம்பர், என்ன குறிக்கோள்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம நினைச்சு வர்றதுக்கு வந்து இந்த நம்பர். அது மட்டும் இல்லை இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும், அதான் இந்த நம்பர். இதை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் தண்ணியில் போட்டு குடிங்க, இதை போட்டு கொஞ்சம் நீங்கள் சும்மா தண்ணியில் வாண்ட வச்சு 1 1 2 2 வரைஞ்சிட்டு குடிங்க, கஷ்டமே இல்லை, அது தண்ணி மேலேயே வரைஞ்சி குளிச்சுருங்க. தண்ணியில் மேலே தான் வரையணும், தண்ணியில் வரையக்கூடாது. இப்போ தண்ணி இருக்குன்னா அதில் வந்து தண்ணியில் கோலம் போடக்கூடாதுங்கிறது விதி. தண்ணியில் போய் 1 1 2 2 தண்ணியை தொடக்கூடாது, தொடாமல் அது மேலே தான் எழுதும். எப்பவுமே தண்ணியில் மந்திரங்கள் பண்ணுறப்ப அது மேலே மட்டும்தான் இருக்கணும் புரிஞ்சிச்சா. அப்புறம் கேட்டுருந்தாங்க இந்த தண்ணியில் கீழே தெளிச்சா இப்போ தொடமாட்டமானு, இல்லை தண்ணியில் தெளிங்கன்னு சொல்கிறது மொத்தத்துக்கு கிடையாது இல்லையா, ஒரு ஓரமாக பவர் தண்ணிகளை மட்டுமே 4 முக்குகள் 8 முக்குகளில் பண்ணினா மட்டுமே போகும், 6 அதனுடைய ஓரங்களில் பண்ணாலே போகும். பூச்செடி துளசி செடி இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இந்த நம்பரை வந்து அப்படி வச்சிடலாம், அங்கே எழுதிக்கலாம். இல்லை தண்ணீரை சாதாரணமாக தண்ணீரை வச்சு தெப்பையை வச்சுக்கிட்டு 45 முறை
பதினொன்னு இருபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு சொல்லினா போறோம், எழுத ஏழு ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு எழுதினா போறோம். இதெல்லாம் பவரை கொடுக்கும். இது என்ன வேணுமா செய்யும். சரி இப்ப பார்ப்போம். இப்ப எனர்ஜி ரெஸ்ட் உங்களுக்கு இந்த இருக்குது அருமையான ஒரு இது. இது யார் வேணாலும் போட்டு போனால் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். இது வந்து அமித் ரெஸ்ட், அமித் ஜாஸ்பர், அப்புறம் வந்து என்னன்னா ஜேடு, அப்புறம் வந்துட்டு பிளாக் டூமலி. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, உங்கள் காரியத்தன்மை எனக்கு பணம் வேணும், அப்போ நான் பணத்தை கொஞ்சம் என்ன நம்பர் சொன்னேன் ஏழு 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 சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல சாதாரண ஒரு பேனா வேலை ஏழு 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 நீங்கள் எழுதிக்கிட்டு அதை போட்டு போயிருங்க, அது தெரிய வேண்டாம். பின்னால் ஏழு ஏழு போட்டுட்டு போடுறீங்க. சாதாரண ஒரு காரியத்துக்கு போடுறப்ப உள்ளே பரீட்சை பரீட்சைக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. எத்தனையோ நம்பர் பேசியிருக்கேன் இல்லையா, அந்த நம்பரில் வந்து இதை 2190 போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிறீங்க. சார் குழந்தை வேணும் அதுக்கு கொடுத்துருக்கேன், பாஸ் ஃப்ளவர் சொல்லிக்கலாம். அந்த பாஸ் ஃப்ளவர் என்ன பண்ணுறீங்க, குழந்தை வேணுங்க நம்மளுக்கு, அதை எடுத்து அது லேசாக ரெண்டு பில்லை எடுத்து தண்ணியில் பண்ணி அதனால இதை தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே இந்த கல் அந்த பவரை வாங்கிக்கிறோம். ஜாஸ்பர் புரிஞ்சிச்சா? புரியுதா? இது ரொம்ப சட்டிலான விஷயம். அந்த ரெண்டு பில்லை நீங்கள் சாப்பிட்றது வேற, இதுக்கு கொடுக்கறது வேற, இதுவும் வேலை செய்யும். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி தான் பிளாக் டூல் மலின் 51. இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டு கடத்த போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சிச்சா? அது சூப்பர் சூப்பர் பவர். ஏன் கருப்பு கயிறில் போடுறது அப்படின்னா, இந்த கோல்டு செயின் சில்வர் செயின் எப்படி சம்பாதிச்சிங்க, இதெல்லாம் பிளாக் டூல் மலின். இப்போ என்ன நமக்கு வந்து எந்த விதமான எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, நம்மளை பாதுகாக்கிறது. சரி இதே போனால் வீட்டில் எல்லாருக்கும் இருக்க வேண்டியது இந்த இது. ஒரு புது உங்களுக்கு முயற்சியா வீடு வாங்க போறீங்களா, பிசினஸ் பண்ண போறீங்களா, இந்த அளவுக்கு 8 0 8 5 2 7 7 4 1 பிரமிடு. அதே போல நம்ம வந்து இன்னைக்கு புது வியாபாரம் பண்ண போறோம், நான் வந்து வேலைக்கு போறேன் வந்து ஜேடு பணத்துக்கானது, அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிப்புக்கு அமைத்திச்சு, பிள்ளை இதுக்கு வந்து கார்னெட்டு மட்டி வந்து எல்லாத்துக்கும். இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒன்று, நான் எல்லாம் அப்படிலாம் நான் பேச வரல, ஒன்று ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட் வில் ஆட் த ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் கனெக்ட் யூ டு த பிரபஞ்சம். உங்களை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணது தான் எல்லாம். ஒரு மனுஷன் பிறந்தமேனே இருக்கிறது இல்லை, அழகழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அழகழகாக நகை போட்டுக்கிறோம்னா மேக் யுவர் செல்ஃப் பியூட்டிஃபுல். நம்மளுடைய ஆறாவது எனர்ஜி நமக்கு வேண்டதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த பொருட்களை பற்றி பேசுகிறேன், இந்த அம்மா பொருட்களை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்னு சொல்லுங்க. குட்டா கிடைக்கலாம். பாய்.